உடனே விழுந்துட்டேன். பா, என்ன அழகு! உன் கண்ணு இதோ பேசுதுடி. அந்த கண்ணு தான் என்னை வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ண, உன்னை பாதுகாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. நீ பேசுறது எல்லாமே என் காதில் கவிதை மாதிரி கேக்கு. ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்ட்டு ஆயிரத்தெட்டு ஆசை வார்த்தை பேசுவாங்க. இன்னும் ஏன் பாப்பான்னு வாங்க, டார்லிங்குன்னு வாங்க, புஜின்னு வாங்க, அம்முன்னு வாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு பொதுவாகவே வரும். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு மேலேயும் வந்திருக்கும். இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, கடைசி வரைக்கும் கூடவே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எது நினச்சி உங்ககிட்ட வந்தாங்களோ, என்ன எதிர்பார்த்து உங்ககிட்ட வந்தாங்களோ, அது கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பாங்க. ஒன்ஸ் அந்த விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவாங்க. நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக மட்டும்தான் பழகினேன், உனக்கு வேறு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. அதனால் பெண்களே ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இஸ் தட் அவங்க என்ன வேணால் சொல்லலாம், உங்களை மயக்க வைக்கிறதுக்காக, உங்ககிட்ட பேசுகிறதுக்காக, நீங்கள் காதலிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. மயங்கிடாதீங்க. இஃப் தட் அது உண்மையான காதலாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். அது உண்மையான காதலாக இருந்தால் நீங்கள் எவ்வளோதான் அவங்கள உதாசீனப்படுத்தணும்